காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் நம்ம பார்க்குற பால்காரராக இருக்கட்டும், பேப்பர் போடுறவங்களாக இருக்கட்டும், அப்புறம் தபால் கொரியர் இதெல்லாம் கொண்டு வரும் ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னா அது மிதிவண்டி தாங்க. எளிய மக்களோட வாகனம் மிதிவண்டி. தொழில்நுட்ப வளர்ச்சியால் மனிதர்கள் ஓட்டிய முதல் வாகனம்னு கூட சொல்லலாம் மிதிவண்டியை. காலால் கட்டையை மிதிச்சு மிதிச்சு நகர்த்தி செல்லும் வண்டிங்கிறதால மிதிவண்டி அப்படின்னு பேர் வந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம ஊரில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது சைக்கிள் அப்படிங்கிற வார்த்தை தான். சின்ன வயசில் மிதிவண்டி ஓட்டாத குழந்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைங்க கைவண்டி ஓட்டி முடித்ததும் அடுத்து மிதிவண்டி தான் ஓட்டுவாங்க. மூணு சக்கர சைக்கிள் ஓட்டின குழந்தை ரெண்டு சக்கர மிதிவண்டி பழகும்போது தான் சுவையான சம்பவங்களும் நடக்கும். வாழ்க்கையில் எப்பவுமே நடக்க முடியாது. இன்னைக்கும் பல குழந்தைகளோட முதல் வாகனம் மிதிவண்டி தான். மிதிவண்டி ஓட்டுறதுக்காகவே பள்ளிக்கூடம் போற மாணவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நானும் அப்படிதான் போனேன். கிராமப்புறத்துல காட்டு பாதையில பல கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டி ஓட்டித்தான் பள்ளிக்கூடத்துக்கே போறாங்க. இந்த மிதிவண்டிக்கு பின்னால பெரிய கதையே இருக்கு. அந்த கதை என்னன்னு இப்ப பார்ப்போம். மனுஷனோட முதல் கண்டுபிடிப்பு சக்கரம். அதனோட வளர்ச்சி தான் மிதிவண்டி. 17ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த கோம்டே மீடி டி சிவராக் அப்படிங்கிற பணக்காரரு மரத்துண்டுகளை வச்சு அழகு பொருட்களை செஞ்சிருக்காரு. அவரோட சிந்தனையில 1791 முழுக்க முழுக்க மரத்துண்டுகளால் ஆன மிதிவண்டி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிதிவண்டியோட ஓட்டுநர் இருக்கையில உட்காந்துக்கிட்டு காலால தரையில தள்ளி தள்ளி நகர்த்திக்கிட்டே போகணும். இந்த வண்டிக்கு திசை மாற்றியோ தடையோ எதுவுமே கிடையாது. 1817 பிரான்சை சேர்ந்த ஃபாரன் கால் தி ட்ராய்ஸ் தி சாயர்பான் அப்படிங்கிற ஒரு மிதிவண்டியை கண்டுபிடிச்சார். அதன் தொடர்ச்சியா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கால் ஓன் ட்ரைஸ் அப்படிங்கிற ஒரு புதிய மிதிவண்டியை அறிமுகம் செஞ்சார். அந்த மிதிவண்டியில ஸ்டீரிங் அப்படின்னு நம்ம சொல்ற திசை மாற்றி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இதோட ஆணிகள் தவிர மற்ற எல்லா பாகங்களும் மரக்கட்டையால தயார் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 30 கிலோ எடை கொண்ட இந்த மிதிவண்டி 1818 வருஷம் ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி பாரிஸ்ல இருக்கிற புதிய கண்டுபிடிப்புகளை பாதுகாக்கும் நிறுவனத்துல பதிவு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே முதன் முதலா மிதிவண்டிக்கு காப்புரிமையும் பெறப்பட்டது. அதே ஆண்டான 1818 இங்கிலாந்தை சேர்ந்த டெனிஸ் ஜான்சன் அப்படிங்கிறவரு மிதிவண்டியோட சில பாகங்களை உலோகங்களை கொண்டு வடிவமைச்சாரு. இதனுடைய தோற்றமும் எளிதில் உருளும் சக்கரமும் அனைவரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. ஸ்காட்லாந்து நாட்டோட பட்டறையில கொல்லரா வேலை பார்த்த கிரிக் பேட்ரிக் மேக்மில்லன் அப்படிங்கிறவரு 1839 வருஷம் புதிய வடிவமைப்போட ஒரு மிதிவண்டியை அறிமுகப்படுத்தினார். அதுல திசை மாற்றி அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேரிங் மட்டும் இல்லாம வேகத்தை கட்டுப்படுத்தும் தடை அதாவது பிரேக், ரெண்டு சக்கரங்களையும் இயங்க வைக்கிற மிதி இயக்கி அதாவது பெடல், இது எல்லாமே இருந்துச்சு. இதோட முன்புற சக்கரத்தை விட பின்புற சக்கரம் அளவுல பெருசா இருந்துச்சு. மிதி இயக்கியானது தையல் இயந்திர மாதிரியான வடிவமைப்போட அமைக்கப்பட்டிருந்துச்சு. மிதி இயக்கிய காலால கீழ் நோக்கி அழுத்தும் போது பின்புற சக்கரம் முன்னோக்கி இழுக்கப்பட்டு மிதிவண்டி நகர்ந்துச்சு. இன்னைக்கு நாம பயன்படுத்திட்டு இருக்கிற பைசைக்கிள் அப்படிங்கிற வார்த்தை 1860களில் பிரான்ஸ்ல முதன் முதல்ல பிரபலமாக ஆரம்பிச்சது. சைக்கிள் அப்படிங்கிற பேருக்கு 1869 காப்புரிமை பெறப்பட்டது. அதுக்கப்புறம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எர்னஸ்ட் மிசாக்ஸ் அப்படிங்கிறவரு 1863 எளிதில் சக்கரம் உருளும் வகையிலான மிதிவண்டியை அறிமுகம் செஞ்சார். இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதால 1868 மிசாக்ஸ் கம்பெனி அப்படிங்கிற பேர்ல ஒரு மிதிவண்டி உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கினார். வணிக நோக்கத்துல மிதிவண்டி தயாரிச்ச முதல் நிறுவனம் அதுதான். மிதிவண்டியோட பல பாகங்கள் உலோகங்களால தயாரிக்கப்பட்டு வந்தாலும் 1870 வரைக்கும் மரத்தினாலான சக்கரங்கள் தான் பயன்பாட்டில் இருந்துச்சு. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பென்னி ஃபார்த்திங் அப்படிங்கிறவரும் ஜேம்ஸ் ஸ்டார்லே அப்படிங்கிறவரும் சேர்ந்து 1871 உலோகத்தினால ஆன சக்கரத்தை உருவாக்கினாங்க. அந்த ரிம் எனப்படும் சக்கரம், அதனை இணைக்கிற குறுக்கு கம்பிகளா ஸ்போக்ஸ் கம்பிகள், ரிம்மை சுத்தி ரப்பர் உருளை, இப்படி புதிய வடிவத்தோட அந்த சக்கரம் இருந்துச்சு. முன்புற சக்கரம் பெருசாவும் பின்புற சக்கரம் சின்னதாகவும் இருந்த அந்த மிதிவண்டி நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டு 1872 அறிமுகம் செய்யப்பட்டது. அதை ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் பயன்படுத்த தொடங்கினாங்க. இங்கிலாந்தை சேர்ந்த ஹென்ரி லாசன் அப்படிங்கிறவரு பல் சக்கரம் அதாவது ஸ்ப்ராக்கெட் மற்றும் இயங்கு சங்கிலிய அதாவது டிரைவ் செயின் இதையும் 1876 அறிமுகப்படுத்தினார்.
ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஜான் பாய்ட் டன்லப் அப்படிங்கிறவர் ரப்பர் சக்கரம் மற்றும் காற்று குழாயை கண்டுபிடிச்சார். இந்த கிரிக் பேட்ரிக் மேக்மில்லன் தயாரித்த மிதிவண்டி தவிர மற்ற எல்லா மிதிவண்டிகளும் முன்புற சக்கரம் இயக்கப்பட்டு நகரும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு. இப்படி முன்புற சக்கரத்தை இயக்கி மிதிவண்டியை நகர்த்துறது ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் கிம் ஸ்டார்லே அப்படிங்கிறவரு 1885 புதுசா ஒரு மிதிவண்டியை அறிமுகம் செஞ்சாரு. அதுல ரெண்டு சக்கரமும் சம அளவுல இருந்துச்சு. மிதி இயக்கியானது இயக்கு சங்கிலி மூலமா பின்புற சக்கரத்தோட இணைக்கப்பட்டதால பல் சக்கரம் சுழல சக்கரமும் உருளும், மிதிவண்டியும் நகரும். இந்த தொழில்நுட்பம் அனைவருடைய பாராட்டுகளையும் வாங்கும்படி இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஜான் கெம் ஸ்டார்லே மற்றும் ஜான் பாய்ட் டன்லப் ஆகியோரோட ஒரு ஒப்பந்தம் போட்ட சர் எட்மண்ட் கிரேன் அப்படிங்கிறவரு இங்கிலாந்து நாட்டின் ஆஸ்டன் அப்படிங்கிற நகரத்துல 1910 ஒரு மிதிவண்டி நிறுவனத்தை தொடங்கினார். அதுக்கு பேரு ஹெர்குலஸ். அந்த நிறுவனம் தொடங்கின 10 உலகம் முழுக்க தன்னோட மிதிவண்டிய உருள வச்சுது. ஒரு மிதிவண்டியில 300 மேற்பட்ட பாகங்கள் இருக்கு. மலை ஏறுவதை எளிதாக்கக்கூடிய சைக்கிள்கள் 1970 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல மற்ற இருசக்கர வாகனங்களை மாதிரியே 21 கியர்கள் இருக்கும். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 100 அதிகமான மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்படுது. அதாவது இயந்திர வாகனங்களை மாதிரியே 2 மிதிவண்டிகள் புழக்கத்துல இருக்கு. இந்த மிதிவண்டியில பலர் சாதனைகளையும் நிகழ்த்தியிருக்காங்க. அமெரிக்காவோட ஒகையோ அப்படிங்கிற மாகாணத்துல சிறிய மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வச்சிருந்த மில்பர் ரைட் சகோதரர்கள் தங்களோட மிதிவண்டி கடையில உருவாக்கின ஆகாய விமானத்தை 1903 முதன் முதலா பறக்க விட்டாங்க. 1935 ஃப்ரெட் ஏ பிர்க்மோர் அப்படிங்கிறவரு ஐரோப்பா ஆசியா அமெரிக்கா வழியா 65,000 தூரத்தை கடந்து உலகத்தை சுத்தி வந்தார். அவரோட பயணத்துல 40,000 மிதிவண்டியிலையும் மீதி தூரத்தை படகு மூலமாகவும் கடந்து வந்தார். ஜப்பானை சேர்ந்த சுகுனாபு மிட்சுஷி அப்படிங்கிறவரு 1965 5:25 ஒரே இடத்துல மெதுவா மிதிவண்டியை ஓட்டி சாதனை படைச்சார். அமெரிக்க ஒலிம்பிக் சாம்பியனான தொடர் ஓட்ட வீரர் ஜான் ஹோவர்ட் 1985 மணிக்கு 245 வேகத்துல சைக்கிள் ஓட்டி சாதனை படைச்சார். எரிபொருள் இல்லாம சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாம உடலுக்கு வலு சேர்க்கிற மிதிவண்டிக்கு உலகம் முழுக்க வரவேற்பு இருக்கத்தான் செய்யுது. நம்ம தமிழ்நாட்டில் அரசின் திட்டங்கள் மூலமா பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில மிதிவண்டி அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. தங்களோட வேலைகளுக்கு பயன்படுத்திட்டு வந்த மிதிவண்டியை இன்னைக்கு பல பேர் உடற்பயிற்சிக்காக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஏன்னா நாமளும் மிதிவண்டி பயணத்தை ஆரம்பிச்சிடலாமா?